வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கருப்பு கவனி நம்ம வயலில் தான் இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வயலுக்கு வரேன். அப்போ தான் வயலை பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப அருமையாக வளர்ந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 6 மாத பயிர்கள், அதாவது சம்பா குருவோ அப்படின்ட்டு 2 வகையாக சொல்லுவாங்க. அதாவது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பயிர் செய்கிற பருவத்தை 2 பிரிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா சம்பா பயிர் சாகுபடி, குருவை சாகுபடி அப்படின்னு 2 பிரிச்சிருப்பாங்க. நம்ம புத்தகத்தில் இல்லை பொதுவாக சயின்ஸ் ரீதியாக என்னென்னு பிரிச்சிருப்பாங்கன்னா காரி, சையத், ராபி. இது அடரா சொல்லலை, இது 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது காரி ஃபஸ்ட்டு பயிரிடக்கூடியது, அடுத்து ராபி, அதுக்கடுத்து சையத், 3 பிரிச்சிருப்பாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஒவ்வொரு பருவத்துக்கு ஏற்ற மாதிரி குளிர்காலத்தில் என்ன செய்யணும், மழை காலத்தில் என்ன செய்யணும், வெயில் காலத்தில் என்ன செய்யணும் அப்படின்றதான் 3 பிரிச்சிருப்பாங்க. அதாவது முப்போகம் விளையிற பூமின்னு சொல்லுவாங்கள்ல, அதன் அடிப்படையில் தான் சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தமிழகத்தில் குறிப்பாக இந்த கடலூர் மாவட்டம் இந்த சைடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பிரிச்சிருப்பாங்க, சம்பா சாகுபடி, குருவை சாகுபடி. சம்பா சாகுபடி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா 6 மாத பயிர், 6 மாதத்தில் எந்தெந்த பயிரெலாம் விளையுமோ அதை வந்து இதை பண்ணுவாங்க. அடுத்து குருவை அப்படின்னா 4 மாதத்தில் விளையுமோ, இடைப்பட்ட இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து வெயிலில் நல்லா நிலத்தை உலர விடுவாங்க, உரம் விடுவாங்க, இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணுவாங்க. நல்லா காற்றுல ஆடுது, சூப்பராக இருக்குது. இதுதான் நம்மளுடைய கருப்பு கவனி, அதாவது கருப்பரிசி, பாரம்பரிய ரகம்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட இது வந்து 6 மாத பயிர் தான். ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. தரையிலேருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இப்போவே 5 வளர்ந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப அழகாக அருமையாக வளர்ந்துருக்கு. பக்கத்தில் நடா சின்னதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொன்னியரிசி, அதாவது ஆந்திரா பொன்னின்னு சொல்லுவாங்கள்ல, இதுவும் அதே 6 மாத பயிர் தான். ஆனால் இது வந்து ஹைப்ரிட், ஹைப்ரிட்ங்கிறதுனால ரொம்ப குட்டியாக இருக்கும். ஆனால் நெல் நல்லா ஹீல்டு தரும். இது வந்து நல்லா ரொம்ப உயரமாக இருக்கும், ஹீல்டு வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மற்ற இதோட கம்பேர் பண்ணுறப்ப. இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம உரம் யூரியா எதுவுமே பயன்படுத்த கிடையாது, ஃபுல்லாகவே ஆர்கானிக், தழை சத்து, பஞ்சகாவியம், மீன் கரைசல் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையாக வளர்ந்துருக்கு. ஏன் இது 6 வளருது அப்படின்னா பாரம்பரிய பயிர், இது வந்து ஹைப்ரிட் செய்யப்படலை, அந்த காலத்துலேருந்து இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வந்து இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுக்கு வந்து வைக்கோல் தான் அந்த அதிகளவு பயன்படுத்துவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தீவனம், ஒவ்வொரு பிராண்டு ஒவ்வொரு கடையில் நிறையா வாங்கி பயன்படுத்துவாங்க. இதை போட்டால் இவ்வளோ பால் கறக்கும், இதை போட்டால் இவ்வளோ ஃபேட் வரும், இதை போட்டால் டிகிரி வரும், இதை போட்டால் அது வரும் இது வரும்ன்ட்டு ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா அதாவது மருந்து கலந்து தயாரித்த மாட்டுக்கு பயன்படுத்திய தீவனங்கள் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வைக்கோல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதே பார்த்தீங்கன்னா ஆந்திரா பண்ணி ஹைப்ரிட், இதே மாதிரி AST 16 நிறையா நெல் இருக்குது. எல்லாமே தரையிலேருந்து 2 தான் வளரும். நெல் ஆனால் நிறைய ஹீல்டு வரும் பார்த்தீங்கன்னா, மெல்லிசு ரகம், சன்ன ரகம் நிறையா இருக்குது இதுலேயும், குண்டு நெல் அப்படி இப்படின்ட்டு. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது 6 வளர்றதும் வைக்கோல் ரொம்ப அதிகமாக கிடைக்கும், மாட்டுக்கு ரொம்ப சத்து, வைக்கோல் ரொம்ப அதிகமாக கிடைக்கிறதும் இதே என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து பயிரிடுற வரைக்கும் தங்களுடைய கால்நடைக்கு ஃபுல்லாக பயன்படுத்திப்பாங்க. ஆனால் இது நடுறவங்க வைக்கோல் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் தீவனம் வாங்கிட்டு வந்து போடுவாங்க, இல்லையா அவங்களாவே பசுந்தீவனம் அப்படின்ற பேரில் மருந்து கடையிலே கிடைக்கும். மருந்து கடையிலே அந்த பில்லு இந்த பில்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க, பில்லு தீவனம். அடுத்து இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய தீவனம் நிறையெல்லாம் இருக்குது. அது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் வளர்த்து அறுத்து 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 போடுவாங்க, பால் நல்லா கிடைக்கும். நான் யாரையும் குறை சொல்லணும் அது தப்பு இது தப்புங்கிட்ட இந்த வீடியோ போடல, ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். எதுக்காக இந்த டாபிக் சொல்ல வந்தேன்னா இது நல்லா வைக்கோல் அதிகமாக கிடைக்கும், மாட்டுக்கு சத்து, இதை வச்சே பயன்படுத்திக்கலாம். நம்ம மற்றவங்களை சார்ந்து மற்ற கடையில் போய் தீவனம் வாங்கி போகணும் அப்படிலாம் நினைக்க தேவையில்ல. ரொம்ப அருமையாக வளர்ந்துருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. இது என்ன எனக்கு ஒரு ஆசைனா சாயாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ 5 வளர்ந்துருச்சு, உள்ளே போனோன்னா என் தலை மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. அடுத்து இன்னும் ஒரு குறைஞ்சது 1 வளரும். வளர்கிறப்ப என்ன ஆகும்னா காற்றுல அப்படி இப்படி ஆடுதில்லை அப்போ சாஞ்சிரும், சாஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் இந்த நெல்மணியும் வயலில் சாஞ்சிரும், அப்படி சாயிடுற சீக்கிரமாக முளை கட்ட ஆரம்பிச்சிடும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். இதோ பார்த்தீங்களா இப்போ தென்னை மரம் இருக்குது, இந்த காற்று பக்கத்தில் அடிக்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் லைட்டாக சாஞ்ச மாதிரி தெரியும். இது மாதிரி தான் ஆகும் அடிக்கடி, மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு அந்த பார்த்தோன்னா கிச்சளி சம்பான்னு சொல்லுவாங்க, ஆத்தூர் கிச்சளி சம்பான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆந்திரா பொன்னியை விட மெலிசாக இருக்கும், சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே கேமராலே வரமாட்டேங்குது, அவ்வளோ சின்னதாக இருக்குது நெல். சொல்கிறேன்
ஸோ இது மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும் நெல், ஆந்திரா பண்ணி விட சின்னதாக இருக்கும். அதான் ஆத்தூர் கிச்சலி சம்பான்னு சொல்லுவாங்க, அதை நட்டுருக்கோம். இதுவும் ஃபுல்லாகவே ஆர்கானிக்கில் தான் நட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பச்சை பசேர்னு அருமையாக வளர்ந்துருக்கு. இதே நெல் ஹைப்ரிட்லேயும் இருக்குது, நம்ம ஆனால் ஹைப்ரிட் பயன்படுத்தலை. இப்போ பார்த்தீங்கன்னா போன தடவை நம்ம வந்து கருங்குருவை பயிரிட்டிருந்தோம். கருங்குருவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்லேயும் இருக்கும். கருங்குருவை வந்து குருவை பருவோம், 4 மாதம் தான் வளரும். ஆனால் சில பேர் இப்பயும் நடுவாங்க ஹைப்ரிட் நெல். கருங்குருவையை வந்து சம்பாளி நடலாம், குருவையில் நடலாம் அப்படின்ற மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இருக்க ஹைப்ரிட் நெல். நம்ம வந்து அதை குருவையில் பருவத்தே பயிர் செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்தந்த சூழ்நிலையில் எந்தெந்த நெல் இல்லை எந்தெந்த திணை பயிர்கள் எது கரெக்டாக இருக்குமோ அதை நடணும், அப்போ தான் நல்ல ஹீல்டு கிடைக்கும். பருவத்தை மாற்றி நட்டோம் அப்படின்னா ஹீல்டு கிடைக்காது. பார்த்தீங்களா நல்லா கருப்பாக இருக்குது நெல். அரிசி இதே மாதிரி நல்லா கருப்பு கொண்டு நல்லா கருப்பு கலரில் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச தகவலை மட்டும்தான் நான் சொல்கிறேன், இல்லை உங்களுக்கு நிறைய தகவல் என்ன யூடியூப்பில் இல்லை இன்டர்நெட்டில் தேடி பாருங்கள். கருங்குருவை அரிசியோட பயன்கள் என்னென்னா, இது எப்படி வந்தது, ஏன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கருக்கு மேலே இருக்குது, எல்லாமே ஆந்திரா பண்ணி தான் நடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஃபினான்ஷியல் வேல்யூ அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அப்போ நமக்கு இது அதிகமாக தேவையில்லையா அப்படின்னா, நமக்கு ஹெல்த் வேல்யூ அதிகமாகணும், நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், பணம் அப்படிங்கிறது ரெண்டாவது அப்படின்றது தான் என்னோடய கண்ணோட்டம். அதனால் மட்டும்தான் நம்ம இதை நட்டிருக்கோம். சரிங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கலை அந்தளவுக்கு எதுவும் இருக்காது பாருங்களேன். அதாவது கலைனா பில்லு செடி அதுதான், வேறு எதுவும் கிடையாது, எதுவும் இல்லையா. ஏதாவது ஒன்று ரெண்டு தான் இருக்கும். அப்படியே என்ன அப்படின்னா, இந்த நெல் பார்த்தா தரை அப்படியே தெரியுதா, தெளிவாக தெரியுதா, சின்ன சின்ன புல் இப்போ தான் முளைக்க ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம வயலுக்குள்ளே போவோம், நம்ம வயலுக்குள்ளே பார்ப்போம். நிறையா செடிலாம் முளைச்சி கிடக்காது. என்ன அப்படின்னா ஆராய்க்கீரைன்னு சொல்லுவாங்க, அதாவது இது ஒரு கலை.